நானே படிப்பேன், நானே எழுதுவேன். இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும் மற்றும் எழுதணும். முதல்ல நான் ஒரு வாட்டி உங்களுக்காக இதை படித்து காட்டிடுவேன், அப்புறமேட்டு நீங்கள் படித்து எழுதுங்க பார்க்கலாம். க இம் ப இம் கம்பம். த இன் த இம் தந்தம். சா ய இம் சாயம். கா ய இம் காயம். ந க இம் நகம். மா இம் ப ர இம் மாம்பழம். நா இட்ட இம் நாட்டம். மா த இம் மாதம். த இச் ச ய தச்ச. தா ய இம் தாயம். யா ழ் யாழ். ச இத் த இம் சத்தம். மா இங் கா இ மாங்காய். பா க ய கா இ பாகக்காய். ச இங் க இம் சங்கம். மா இட் க இம் மாற்றம். நா இட் க இம் நாற்றம். த இங் க இம் தங்கம். பா ய பா ய பா 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 இ பா பா ய பா 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 ய பா ய பா பா தா இ தா 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 பா ய பா தா தா பா 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 தா தா பா. இப்போ நீங்களே இந்த வார்த்தைகளை படிக்கணும் எழுதணும். படித்து எழுதுறீங்களா? அடுத்த செயல்பாடு பார்க்கலாமா? இணைந்து செய்வோம். உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் புதிய சொற்களை உண்டாக்கி இங்கே எழுதணும். இங்கே எத்தனை கோடுகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளை நீங்கள் தயாரித்து எழுதணும். முதல் வார்த்தையாக அவங்களே எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ப ழ இம் மூணு எழுத்தும் சேர்ந்து பழம் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? அது போல் நீங்களே இப்போ வார்த்தைகளை உண்டா. அடுத்ததாக இன்னொரு எடுத்துக்காட்டியும் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கு? கா க இம் இந்த மூணு எழுத்தும் சேர்ந்தா என்ன வரும்? காகம், சரிங்களா? இது போலவே நீங்களும் புதிய வார்த்தைகளை உண்டாக்கி எழுதணும் உள்ள இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு உண்டாக்கி இங்கே எழுதுறீங்களா? உங்கள் பாடப்புத்தகத்தில் பென்சில் கொண்டு எழுதுங்க. இந்த செயல்பாட்டை செய்ய உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து செய்யுங்க. அவங்களும் புதிய புதிய வார்த்தைகள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதுங்க, அவங்களும் அவங்க புத்தகத்தில் எழுதட்டும். இந்த செயல்பாட்டை இணைந்து செய்யுங்க. செஞ்சிட்டிங்களா? நம்ம இப்போ விடைகளை பார்க்கலாமா? இப்போ வரக்கூடிய விடைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் சரியானது தான். இங்கே வரக்கூடிய விடைகள் கொஞ்சம் விடைகளை நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம், பார்க்கலாமா?
மாங்காய். மாங்காய் எங்க இருக்கு பார்க்கலாமா? மா இங் கா இ மாங்காய். அடுத்த வார்த்தை காய். கா இ காய். அடுத்த வார்த்தை மாதம். மா த இம் மாதம். அடுத்த வார்த்தை தங்கம். த இங் க இம் தங்கம். அடுத்த வார்த்தை காயம். கா ய இம் காயம். அடுத்த வார்த்தை மாயம். மா ய இம் மாயம். அடுத்த வார்த்தை பயம். ப ய இம் பயம். இந்த வார்த்தைகள் இல்லாமல் நீங்களாக புதிய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுவும் சரியானது தான். அடுத்த செயல்பாடு, இங்கே மேலே சில வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே விதமான ஒலியில் முடியக்கூடிய வார்த்தைகளை மட்டும் இந்த வரிசையிலையும், அடுத்ததாக ஒரே விதமான வார்த்தைகள் இந்த வரிசையிலையும் எழுதணும். அதனுடைய ஒலி ஒரே விதமாக இருக்கணும். எடுத்துக்காட்டால் பட்டம், மட்டம், சட்டம், வட்டம், கட்டம், இவையெல்லாம் ஒரே விதமாக டம் டம் என்று முடியுது. அப்போ அவை எல்லாத்தையும் இந்த வரிசையில் எழுதணும், பட்டத்துக்கு நேராக உள்ள வரிசைகளில். அடுத்ததா சாயம், காயம், தாயம், மாயம், இவைகளெல்லாம் ஒரே ஒலியை கொண்டு வருது, இவைகளை இந்த வரிசையில் எழுதணும். எது இதெல்லாம் பார்த்துக்குங்க, பட்டம், மட்டம், சட்டம், வட்டம், கட்டம், இவையெல்லாம் இந்த வரிசையிலையும், சாயம், காயம், தாயம், மாயம், இவைகளெல்லாம் இந்த வரிசையிலையும் எழுதணும். எழுதுறீங்களா? நீங்களே சொற்களை வகைப்படுத்தி எழுதுங்க பார்க்கலாம். சொற்களை வகைப்படுத்தி எழுதிட்டீங்களா உங்க புத்தகத்துல? சரி, அடுத்த செயல்பாடு போகலாம். இப்ப உங்களுடைய விடைகளை சரி பார்த்துக்குங்க. மட்டம், சட்டம், வட்டம், கட்டம், சாயம், காயம், தாயம், மாயம், சரியா?